அகில இந்திய கனரா வங்கி அதிகாரிகள் ஊழியர்களின், முக்கியமாக ஓபிசி ஊழியர்களின் சங்கம், இது வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லுவோம். ஆல் இண்டியா கனரா பேங்க் எம்ப்ளாயீஸ் ஓபிசி எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது வந்து சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுங்க. அதாவது முன்னாடி வந்து இதுக்குன்னு ஒரு தனி கமிஷன் வந்து இங்கே செட் பண்ணேன். 2014 மத்திய அரசு வந்து ஒரு ஓபிசி கமிஷனே செட் பண்ணியிருக்காங்க. என்னோடய தொடர்ச்சி என்னன்னா 1990 மண்டல் கமிஷன் ராம்விலாஸ் பாஸ்வான் கொண்டு வந்தது. அதில் வந்து ஓபிசிக்குன்னு தனியான ஒரு ரிசர்வேஷன் வந்து வங்கித்துறையிலையும் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜெனரல் எஸ்சி எஸ்டி ரெண்டு பிரிவு தான் இருந்தது. இந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் வங்கிகள்லேயும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓபிசிக்குன்னு தனியாக வந்தது. ஸோ ஓபிசிகளுக்கான ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கான தனி உரிமைகளும் மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்தது. அந்த உரிமைகளை அந்தந்த நிறுவனங்களில் பெற்று வாங்குவதற்காகத்தான் இந்த மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இங்கே ஆரம்பித்தோம். 2018 தான் கனரா வங்கியில் அதை ஆரம்பித்தோங்க. ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100,000 எம்ப்ளாயீஸில் வந்து ஒரு 58,000 பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்க. இது ட்ரேட் யூனியன்னால் வந்து அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு தனியாக எம்ப்ளாயீஸ் தனியாக இருக்கும். ஓபிசின்றதை பொறுத்தளவில் கீழே இருக்கிற சப்ஸ்டாப் கேடர்லேருந்து ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் அனைவருமே கையில் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக ஓபிசி எம்ப்ளாயீஸுகளுக்கு என்னென்னலாம் உரிமைகள் மத்திய அரசினால் கொடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் கேட்டு வாங்குற நோக்கம்தான் இந்த ஆர்கனைசேஷனோட நோக்கம். இதனுடைய ஃபஸ்ட்டு ட்ரைனியல் கான்ஃபரன்ஸு இங்கே நடந்தது. 2018 வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது சென்னையில் தான் ஆரம்பித்தது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ட்ரைனியல் கான்ஃபரன்ஸ் வச்சு மார்னிங்கில் வந்து இனாகுரல் செஷன் நடந்தது. இதில் வந்து நம்ம பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அகில இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,250 டெலிகேட்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த முழுக்க நடக்கும். மத்தியானத்துக்கு மேலே வந்து பிஸ்னஸ் செஷன் நடக்குது. அதில் வந்து வங்கிகளில் ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கு தேவையானவர்களை பெற்றுக்கொள்வதற்கான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும். முக்கியமான தீர்மானங்கள்ல இங்கே வங்கிக்குள்ள ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கு என்னென்னலாம் தேவைகளோ அதை பொறுத்து தான். இப்போ வந்து ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கு அப்படின்ற போது அவங்களுடைய இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸ் வருது இல்லைங்களா. இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸுக்கு ஒரு பேங்கே ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணும், அந்த இன்டர்னலாக நடத்துகிற எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம் நாங்கள். ஏற்கனவே 3 நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இன்னும் ஒரு வாரமாக பண்ணணும். அப்போ தான் இந்த ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கு வந்து அந்த எக்ஸாமில் தேர்வு பண்ணக்கூடிய ஒரு திறமை வரும்ன்றது மாதிரியும், அதே மாதிரி இன்டர்வியூ கமிட்டி இருக்கு இல்லைங்களா, இன்டர்வியூ கமிட்டியில் இன்டர்னல் ப்ரொமோஷன் இன்டர்வியூ கமிட்டியில் வந்து ஓபிசியை சேர்ந்த ஒரு இன்டர்வியூவர் அந்த கமிட்டியில் இருந்தால் ஒரு சரியான முறையில் அவங்க தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு இது கேட்டிருக்கு. இந்த கோரிக்கை இந்த ஓபிசி மெம்பர்ஸெல்லாம் சரியான முறையில் கன்சால்டேட் பண்ணுறக்கும், அவங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறத பொருட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த சர்க்கிள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் பிரிமிசஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்றும் ஒரு நோக்கமாக ஒரு ரெசல்யூஷனாக போட்டிருக்காங்க. அது தவிர ஒவ்வொரு 3 மாதமும் இங்கே இருக்கிற ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக மேனேஜ்மெண்ட்டை போய் சொல்லி அதை இம்மிடியேட்டாக சால்வ் பண்ணுறதுக்காக 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் நடத்தணும், பைபார்ட்டைட் மீட்டிங். இந்த பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த பக்கம் வந்து ஓபிசி நிர்வாகிகளும் இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. இல்லை இப்போ நாங்கள் கேட்குறது எல்லாமே ஓபிசிக்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு இதுதாங்க. அதை இப்போ கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான். அதே 2014 வந்து ஓபிசிக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு எம்ஓஎஸ் ஸ்டேட்டஸில் சேர்மன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் ஓபிசி எம்ப்ளாயீஸுக்கு உரிமைகள் அவங்கவுங்களுடைய நிறுவனத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கவங்களோ அதை கேட்டு தாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.